வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. ஸோ இன்னைக்கு என்ன பொடி காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்டே ஒட்டு கேட்டுட்டேன். ஸோ அதனால ஆனால் சஸ்பென்ஸ் நீங்கள் உடச்சிடக்கூடாது அப்படின்னு செஃப் போன முறையே ரொம்ப வருத்தப்பட்டதுனால நான் எதுவும் சொல்லலை, செஃபே டைரெக்டாக கேட்டுடலாம். அண்ட் நீங்களும் இன்றைக்கும் வந்து என்னென்ன டவுட் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர்டாக ஃபோன் முன்னாடியும் டிவி முன்னாடியும் உட்காந்துட்டு இருப்பீங்கன்னு தெரியுது. ஸோ நீங்கள் டயல் பண்ண வேண்டிய நம்பர் 0444596-9438. இன்னைக்கு நம்ம ஷோல செஃப் பிரகாஷ் இருக்காங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். வணக்கம் செஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செஃப், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ஏதோ சீக்ரெட் ஓபனிங்ல கொடுத்தீங்களா, இது என்னது? இல்ல செஃப், நீங்க ஏதாவது ஸ்பெஷல் பொடி வச்சிருப்பீங்க, நான் ஏதோ சொல்லி என்னம்மா நீங்க சஸ்பென்ஸ் எப்படி பிரேக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிடுவீங்க இல்லையா. ஸோ நான் ஒரு பொடி நீங்க பேசும்பொழுது இதான் சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். அதுதானா இல்ல வேற ஏதாவது? அதேதான். என்ன என்ன சொல்ல போறீங்க? சாம்பார் பொடி. கரெக்டா சொல்லிட்டீங்க, சூப்பர்மா, வெரி குட். யூஷுவலா இருந்தாலும் பட் நிறைய பேருக்கு அந்த சாம்பார் பொடி வந்து ரொம்ப பேசிக் விஷயம்ன்றதுனால நிறைய பேர் கேட்டுட்டே இருப்பாங்க. ஆமா, சாம்பார் பொடி வந்து நான் இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன். சாம்பார் பொடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா பண்ணலாம். ஒன்று, சாம்பார் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் எப்படி சாம்பார் பண்ணாலும் சரி இந்த பொடியை தூவுனீங்கன்னா சாம்பார் வாசனை அடிக்கும். இன்னொன்று, சாம்பார் பொடியை, சாம்பார் பொடி இந்த பாக்கெட்லாம் வெளியில் விற்கிதுல, அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. அதில் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக தோரம்பருப்பு, கொஞ்சமாக பாசிப்பருப்பு, இந்த அளவில் சேர்த்துருப்பாங்க. அதாவது கடலைப்பருப்பு அதிகமாக இருக்கும், தோரம்பருப்பு அதை விட ரொம்ப கம்மியாக இருக்கும், அதை விட பாசிப்பருப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். தனியா சேர்த்துருப்பாங்க, மிளகு, ஜீரகம், வெந்தயம், அப்புறம் சிவப்பு மிளகா, கருவேப்பில், பெருங்காயத்தூள், இதுதான் சேர்த்துருப்பான். இது நம்ம வீட்டில் இருக்குல்ல, நம்மளே இது வீட்டில் செய்யலாம். இப்போ வந்து நான் சொல்ல போகிறது வந்து ஈஸி சொல்கிறேன், காலர் யாரும் இல்லை அப்படின்னா, இல்லை லாஸ்ட்டாக கூட டிப்ஸாக கூட சாம்பார் பொடி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி இந்த சாம்பார் பொடி, அதாவது சாம்பார் பண்ணோன்னே மேலே இந்த சாம்பார் பொடியை மட்டும் போட்டாவே போதும், அவ்வளோ வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, 100 கிராம் தனியா, 100 கிராம் வந்து சிவப்பு மிளகா, கருவேப்பில ஒரே ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம், இதுதான் அளவு. 100 கிராம் வந்து தனியா எடுத்துக்கிறீங்க, 100 கிராம் வந்து சிவப்பு மிளகா, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அந்த அளவில் வந்து வெந்தயம் அதிகமாக எடுத்துக்கணும், கம்மியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, இல்லைன்னா அது கசக்கும். அதனால தான் கருவேப்பிலை சும்மா கொஞ்சோண்டு ஒரு கொத்து கூட போட்டுங்க. பெருங்காயத்தூள், இது எல்லாமே தனித்தனியாக வறுத்துட்டு நீங்கள் பவுடர் பண்ணாலும் சரி, இல்லை அப்படின்னா வெயிலில் காய வச்சுட்டு செஞ்சாலும் சரி, அவ்வளோ வாசனையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாரும் நினைப்பாங்க சாம்பார்க்கா இவ்வளோ பில்டப் கொடுத்தேன்னு நினைப்பாங்க, பட் சாம்பார் தான் நிறைய காலர்ஸ் நம்ம இது டவுட் கேட்டதே சாம்பார்ல தான் இல்லை. இன்னும் நல்லா சாம்பார் பண்ணணும், ரொம்ப சிம்பிள் ரெசிபி அப்படின்னு நினைப்போம், பட் அந்த சாம்பார் தான் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் வேணும் நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ சூப்பரான ஒரு சாம்பார் பொடி எப்படின்னு சொல்லிட்டீங்க. அதுல இன்னொரு ஒரு டிப் இருக்குன்னு வேற, அது வேற வச்சிருக்காங்க, அதை நம்ம எப்பவாவது டைம் கிடைக்கும் போது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் கனிமொழி, சௌக்கியமா? வணக்கம்மா, நான் ரொம்ப ரொம்ப சௌக்கியம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. நன்றிமா, உங்க பேர் சொல்லுங்க. என்ன கண்டுபிடிங்க யாருன்னு. ஐயோ, ஒரு க்ளூ ஏதாவது கொடுங்க, நான் கூட கண்டுபிடிக்கிறேன். கேட்ட குரல் மாதிரி தான் இருக்கு. கேட்ட குரல் மாதிரி தான் இருக்கு. என்னோட நேம் வந்து மேரேஜ் ஆனவங்களுக்கு தான் வைப்பாங்க என்னோட பேரை. திருமதி? இதை விட வேற க்ளூ கிடையாது. அம்மா திருமதியா? எப்பா, பரவாயில்லப்பா, கற்பூரம் தான்பா. ஒரு 12-20 கிடைக்கிறதுல இப்ப இந்த டிப்ஸ் நீங்க எல்லாருக்குமே சொல்லிட்டீங்களே. ஐயோ ஆமா, இனி எல்லாருமே 12-20 ட்ரை பண்ணுவாங்களே. அதனால வந்து இது நான் இல்ல ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ண அந்த மாதிரி கிடைச்சிச்சு, அதனால ஓகேமா. அப்புறம் ட்ரை பண்ணா கிடைக்கிறது இல்ல, அது எனக்கு தெரியும். சூப்பர் மா. இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்டுல? இன்னைக்கு புளி சாதம், நேத்து கொஞ்சம் பருப்பு ஊற வச்சேன், வடை. ஓ, வடை. சூப்பர் சூப்பர். வடை எப்படி நம்ம செஃப் சொன்ன மாதிரி செஞ்சீங்களா? வடை எப்படி? மிக்ஸி. ஆமா, மிக்ஸி எல்லாம் நம்பர்ல இல்ல, நான் கையில தான் ஆட்டி செய்வேன். ஓ சூப்பர் மா, கையில ஆட்டி செஞ்சாலே அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இல்லீங்களா? வழக்கமாங்க. அச்சச்சோ, சிம்பிளா வந்துட்டேனா? இது சீரியஸா எடுத்துக்க வேண்டாம்ன்றாங்க.
வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் உங்க ரெகுலர் காலர் தான், திருமதி ஃப்ரம் திண்டிவனம். ஆமா ஆமா, திண்டிவனம் திருமதி, எப்படி இருக்கீங்க? பால் சரா தொக்கு எப்படி செய்யணும்னு சொல்லுங்க சார். கவனிங்கமா நான் சொல்றேன். பால் சரா கருவாடு அது ஒரு மாதிரி இதுவா இருக்கு, எங்க ஊர் சந்தையில விற்பாங்க, அது ஒருத்தங்க செய்தாங்க நல்லா இருக்கு, நான் செய்த செட் ஆகல, அதுக்காக தான். தொக்கு தானே கேட்டிருக்கீங்க? ஆமா, பால் சரா தொக்கு. இந்த மாதிரி கவனிங்க, நான் சொல்றேன், மனசுல வச்சிட்டு செய்வேன். கண்டிப்பாமா, தொக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். தொக்கு அப்படிங்கிறது அந்த வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா மிக்ஸ் ஆகி, அந்த மிளகாத்தூளோட மிக்ஸ் ஆகி, அது கருவாடு கூட சேரும்போது, அதை சாப்பிடும்போது ரெண்டுமே சேர்ந்தே இருக்கும். அந்த தொக்கோடு சேர்ந்து சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த கருவாடு வாங்கிட்டு வந்தோடனே நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த உப்பெல்லாம் போயிடும். ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாகிடும், கருவாடெல்லாம் சீக்கிரமாகவே வெந்துடும், ஒரு 10 நிமிஷம் போதும் வெந்துடும். இந்த தொக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுங்க, கடல் எண்ணெய் போட்டுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். சோம்பு தாளிங்க, இல்லைன்னா ஜீரகம் தாளிக்கலாம், ரெண்டு வேணுமே தாளிக்கலாம். தாளிச்சதுக்கு அப்புறமா நைஸாக கட் பண்ண வெங்காயம், எவ்வளோதுக்கு எவ்வளோ நைஸாக கட் பண்ணுறீங்களோ அவ்வளோதுக்கு அவ்வளோ அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா அந்த தக்காளி கூட சேர்ந்து பாத்திரம் எண்ணெய் ஜீரகம் தாளிக்கிறீங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணுமா, அந்த கலர் வரும் பாருங்க, அந்த ஒரு ப்ரௌன் கலர் வரும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி. வெங்காயமும் தக்காளி அளவு எப்படின்னா, இப்போ ஒரு போல் வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஸ்பூன் தக்காளி, அந்த அளவில் ஒரு குழிக்கரண்டி கூட தக்காளி எடுத்துக்கலாம். இதையும் அதிலே போட்டு நல்லா அதிலே நல்லா வேக வச்சு, நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா இந்த தக்காளி வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆயிரும். தனியாத்தூள் ஒரு ஸ்பூன், கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், வேறு எதுவுமே வேணாம், சோம்புத்தூள் போட்டால் ரொம்பவே நல்லது. இதை மட்டும் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இன்னொரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கனாவே போதும், அது நல்லா திக்காயிடும். அதுக்கப்புறமா கருவாடை நம்ம கழுவி வச்சுருப்போம்ல, அது இது கூட போடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃபயர்லேயே பண்ணுங்கள். இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு தூள் போட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, நான் என் பேர் பொம்மி, நின்னிவனத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். பொம்மி, பொம்மை மாதிரி இருப்பீங்களா நீங்க? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். ரொம்ப நன்றிமா. நாங்க ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா உங்ககிட்ட பேசுனதுல. நீங்க என்ன சமையல், ரொம்ப பதட்டமா இருக்கீங்க போலயே. முருங்கக்கீரை பொரியல் மேடம். ஓகேமா, என்ன ரெசிபி கேட்க போறீங்க செஃப் கிட்ட? பிரியாணி எப்படி செய்யறது, சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு கேக்கணும் மேடம். சிக்கன் பிரியாணி நீங்க செய்ய போறீங்களா? ஆமா மேடம், நான் செய்யறேன், ஆனா டேஸ்ட் வர மாட்டேங்குது. ஓகே, இன்னைக்கு செஃப் சொல்வாங்க அதே மாதிரி செய்யுங்க, சூப்பர் டேஸ்ட் வரும். சரி மேடம். ஓகேமா, செஃப் இருக்காங்க பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். சார், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்க ப்ரோக்ராம் பார்க்காம இருக்கவே மாட்டோம் சார். ரொம்ப எல்லாம் செஞ்சு பாக்குறீங்களாம்மா வீட்டுல? நிறைய செஞ்சு பாக்குறேன் சார், புளிசாதம் பவுடர் கூட அடிச்சு பார்த்தேன் சார், சூப்பரா வந்துச்சு சார். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. என்ன ரொம்ப சந்தோஷத்துல ஒண்ணுமே தெரியல சார், நான் எதாத்தமா போட்டு டக்குன்னு கட்டிடுச்சு சார். சூப்பர் சூப்பர் அதிர்ஷ்டம் இன்னைக்கு. ஆமா சார், ரொம்ப நான் ரொம்ப ரொம்ப வருஷமா ட்ரை பண்றேன் சார், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சார், வீட்டுல எல்லாம் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சிக்கன் பிரியாணி தானே கேட்டிருக்கீங்க? ஆமா சார், எனக்கு வரவே மாட்டேங்குது சார், டேஸ்டாவே வர மாட்டேங்குது. நான் இப்ப டேஸ்டாவே சொல்றேன், கவனிங்க சரிங்களா? தேங்க் யூ சார். ரொம்ப நன்றிமா. சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. நீங்க மோஸ்ட்லி என்ன பாத்தீங்கன்னா, பெரிய வெங்காயத்துல தானே செஞ்சிருப்பீங்க, சின்ன வெங்காயத்துல செஞ்சு பாருங்க, வெங்காய தாள் கூட சேர்த்து செஞ்சு பாருங்க. இதோட அளவு எப்படின்னா, இப்போ 1 கிலோ சிக்கன் எடுக்கிறீங்க அப்படின்னா 100 கிராம், அதாவது ஒரு போல் இருந்தாவே போதும். வெங்காயம்
அரை போல் தக்காளி இல்லை ஒரு கால் போல் தக்காளி கம்மியாக இருந்தாவே போதும். ஏன் அப்படின்னா நம்ம தயிர் சேர்க்குறோம்ல அதோட புளிப்பும் இருக்கும். இதுதான் அளவு. பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க. எண்ணெய் போட்டதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணும், இந்த ப்ரௌன் கலராக வரும் பாருங்கள். அதுக்கு முந்தின ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி. இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி. வெங்காயம் தக்காளி நல்லா அதில் எண்ணெயில் கரைஞ்சி அந்த எண்ணெய் மேலே வரணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக காரத்துக்கு தகுந்த மாதிரிக்க மிளகாத்தூள், ஒரு ஸ்பூனு தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரே ஒரு பச்சை மிளகா கூட கீரி அதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா புதினா தயிர் போட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி இருந்துச்சா கூட போட்டுங்க. அதுக்கப்புறமா சிக்கன், சிக்கனை போட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணாவே போதும் ஸ்லோ ஃபயரில். அது பார்த்திங்கன்னா அந்த ஆயிலெலாம் விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ரெடி, அந்த ஆயிலெலாம் மேலேயும் வந்திருக்கும். அதுக்கப்புறமா அரிசி வீட்டில் அளவு தண்ணி வச்சுருப்போம்ல, அந்த தண்ணியை ஊற்றிட்டு ஒரு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சுருப்போம்ல, அது இது கூட போட்டு ஒரு 10 நிமிஷம் ஃபுல் ஃபயரில் வச்சிங்கன்னா அது நல்லா திக்காகி அந்த ரைஸ்லாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா ஃபயரை ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு அந்த ஸ்லோ ஃபயர்லேயே ஒரு 10 நிமிஷம் விடுங்க. இறக்க போகும்போது கொஞ்சமாக நெய்யும் புதினாவும் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். இதில் நான் கரம் மசாலா சொல்லலை, அதாவது கரம் மசாலா நீங்கள் ஃபஸ்ட்டே கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பவுட்ரு சேர்த்துட்டிங்கன்னா அதை நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் எப்படி வேணாலும் சேர்த்துங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். நான் கணபதி இருந்து காந்திமதி பேசுகிறேங்க. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேங்க. ஓகே, இன்றைக்கி என்ன சமையல் உங்கள் வீட்டில்? எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாம்பார் ரசங்க, முருங்கைக்காய் சாம்பார் ரசம். ஓகே. இதுமா தொட்டுக்க சைட் டிஷ். சைட் டிஷ்ங்க இன்னைக்கு பீட்ரூட் பொரியலுங்க மேடம். பீட்ரூட் பொரியல், ஓகே. எங்கள் வீட்டில் என்ன சாப்பிட சொல்லி தொல்லை பண்ணுவாங்க, ஆனால் நான் சாப்பிடவே மாட்டேன் பீட்ரூட். என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? ட்ரை பண்ணி எனக்கு கிடைச்சதுங்க, ரொம்ப சந்தோஷம். நான் காலையில் ஒரு சார் சொன்னாருங்கல்லங்க பொடி, சாம்பார் பொடி. ஆமாங்கம்மா. அதோட டைரியில நோட் பண்ணி வச்சுட்டேங்க. சூப்பர், செஞ்சு பாருங்க. ஆனா வந்து டிவி முன்னாடி உட்கார்ந்துருவோங்க. ரொம்ப நன்றிமா, இவ்ளோ அன்பு குடுக்கறீங்க ஒவ்வொருத்தரும், அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிமா. என்ன ரெசிபி பாதுக்கு? அவர் மதுரையில இருந்து ஒருத்தர் பேசினார், உடனே கிடைச்சிருச்சுன்னு சொன்னோன்னு நம்மளுக்கு அடைய சந்தோஷமா இருந்துச்சு. இவங்களுக்கு நம்மளும் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி கிடைச்சதுங்க, ரொம்ப சந்தோஷங்க மேடம். எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, நன்றி. எங்களுக்கு கால் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? வெந்தயக்கீரை கூட்டுங்க மேடம். வெந்தயக்கீரையில ஒரு கூட்டி ஏதாவது. சரிங்கம்மா, செஃப் இருக்குங்க, பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். சார் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு ரொம்ப சொல்றீங்க, ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி உங்க அன்புக்கு. வெந்தயக்கீரை கூட்டு செய்யும் போது கசக்கும், நீங்க அது கூட வந்து எந்த கீரை வேணாலும் எடுத்துங்க. ஒண்ணு முளைக்கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, அந்த மாரி கீரை வகைகள் இருக்குல்ல, அதுக்கு அதையும் பாதி எடுத்துங்க. பாதி எடுத்துகிட்டு இந்த வெந்தயக்கீரையும் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரெண்டுமே கீரை தானே, இல்லைன்னா கசக்கும் மற்றபடி உள்ள, இல்லை எனக்கு கசப்பு ஓகே அப்படின்னா எடுத்துக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. கூட்டு செய்யும்போது நான் ஏற்கனவே சொன்னதுதான், தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டாலும் சரி, இல்லை குறை குறை அரைச்சிட்டாலும், தேங்காய் அதிகமாக இருக்கணும், காரத்துக்கு தகுந்த மாதிரிக்க பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி குறை குறை திக்காகவே அரைச்சிருங்க. தோரம்பருப்பு இல்லை பாசிப்பருப்பு எதில் வேணாலும் செய்யலாம், இல்லை பாதி தோரம்பருப்பு பாசிப்பருப்பு அதில் கூட செய்யலாம், நல்லா வேக வச்சு எடுத்துங்க. இது எல்லாமே ஒன்றாவே போட்டுருங்க, வேக வச்ச அந்த தோரம்பருப்பு பாசிப்பருப்பு, இந்த தேங்காய் மசாலா அரைச்சிருக்கோம்ல அது, அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், கருவேப்பில், பெருங்காயத்தூள், இது எல்லாமே ஒரு பாத்திரத்தில் ஸ்லோ ஃபயரில் ஒரு கொதி வர மாதிரிக்கே, நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு கொதி வர மாதிரிக்கே வச்சு, இந்த செயலில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுங்க. எண்ணெய் போட்டு கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வெந்தயக்கீரை, அதுக்கப்புறமா இன்னொரு கீரை சொன்னேன்னே, முளைக்கீரையோ இல்லை சிறுகீரையோ இல்லை அரைக்கீரையோ, அதுவும் அந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கின உடனே இதில் போடுங்க. இதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அது அந்த எண்ணெயெலாம் மேலே வந்து அந்த கூட்டு ரெடி ஆகிடும். இறக்க போகும்போது தக்காளியை ஒரு அரை தக்காளியை கொஞ்சம் நைஸாக கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அது மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. வைதேகி. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா?
மதுரையில இருந்து கால் பண்றோம். ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கம்மா. கனி? ஆ சொல்லுங்கம்மா, கனிமொழி தான். ஆ ஓகே, கேக்குது. ஓகேம்மா, என்ன ரெசிபி கேட்க போறீங்க? சட்னி ஏதாச்சும் கேக்குறதுக்காக வெயிட் பண்றேன். ஏதாவது சட்னிங்களா? வச்சதே திருப்பி திருப்பி வைக்கிறது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்ப வித்தியாசமா ஏதாவது ஒரு சட்னி. எஸ் எஸ். ஓகேம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க சார். பிள்ளைங்க எல்லாம் லீவ்ல வீட்டுல இருக்காங்க. வச்ச சட்னியே வைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. வெங்காய தாள்ல சொல்லட்டுமா? இங்க நான் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஏரியா, வெங்காய தாள்லாம் கிடைக்காது. என்ன வெஜிடபிள் இருக்குன்னு சொல்லுங்களேன். என்னென்ன வெஜிடபிள் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். வெங்காயம், தக்காளி, மத்த எல்லாமே வச்சிருக்கேன். பரங்கிக்காய் எல்லாம் வச்சிருக்கீங்களா? எல்லாமே வச்சிருக்கேன். பரங்கிக்காய் இருக்குங்களா? பரங்கிக்காய் இல்ல, பீன்ஸ், நார்மலான வெஜிடபிள்ஸ் தான் வச்சிருக்கேன். அவரைக்காய் இந்த மாதிரி. ஓ, பீன்ஸ் அவரைக்காய் வச்சிருக்கீங்களா? அது அரைக்கும் போது குழந்தைங்களுக்கு பிடிக்காது. வேற என்ன வெஜிடபிள் இருக்கு? கொடமிளகாய் வச்சிருக்கீங்களா? கொடமிளகாய ஒண்ணு நாலுமா கட் பண்ணிட்டு அதுல உள்ள அந்த விதை இருக்கும்ல, அதை எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துல ஃபர்ஸ்ட் எண்ணெயில போட்டு வதக்கிருங்க. அதை உடனே சுருங்கிரும், எண்ணெயில போட்டு வதங்கணும். அதை எடுத்து வச்சுட்டு திரும்பவும் அந்த அந்த கொடமிளகாய் மட்டும் எடுத்துருங்க. அந்த எண்ணெய் அப்படியே இருக்கட்டும், கொஞ்சமா எண்ணெய் ஊத்தின போதும். அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், கடலைப்பருப்பு அதிகமாக, உளுத்தம்பருப்பு கம்மியாக, இஞ்சி, அதுக்கப்புறமா பச்சை மிளகா காரத்துக்கு, ஒரே ஒரு சிவப்பு மிளகா கூட எடுத்துக்கலாம், கருவேப்பிலை இதை மட்டும் போட்டு வதக்கிட்டு, சின்ன வெங்காயம் இருந்தாலும் சரி, இல்லைனா வெங்காயம் பெரிய வெங்காயம் இருக்கும்ல, அதில் ஒன்று நாலுமாக கட் பண்ணிவிட்டு அதுவும் இது கூட போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா அந்த குடமிளகா போடுங்க, முக்கியமாக கொத்தமல்லியோட தண்டு சேர்த்துங்க. இவ்வளோதான், இதெல்லாம் நல்லா போட்டு ஒன்றாவே வதங்கிட்டு ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா சட்னி அறிங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிட்டு அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இடத்து காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நான் என்னோட அம்மாக்கு வேண்டி கேக்கறேன். அம்மா வர்க்கிங் லேடியாக்கு, மதர். என்ன பேசுறாங்கன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? எனக்கு புரிஞ்சுது. நான் எங்க அம்மா காண்டி நான் கேக்குறேன், நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும். ஓகே ஓகேம்மா, கண்டிப்பா கேளுங்க. உங்க பேர் சொல்லுங்க. எனக்கு அக்கா ரொம்ப பிடிக்கும் சார். உங்ககிட்ட தான் சார் பேசுறேன். நெக்ஸ்ட் வீக். சோ நீங்க வந்து ஸ்பெஷலா உங்க மம்மிக்காக நீங்க சர்ப்ரைஸ் பண்ண போறீங்களா? ஆமா. ஓகேம்மா, செஃப் இருக்காங்க சொல்லுவாங்க. வணக்கம்மா. ஹலோ செஃப். ஹலோ, நமஸ்காரம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சுகம் தானே? ஆமா வைஷ்ணவி. ஓகே ஓகே, சுகம் தானே? எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் மலையாளம் தெரியும். நான் பிளஸ் 2 படிக்கிறேன். ஓகே ஓகே, என்ன சந்தேகம், டவுட்? எங்க அம்மா பர்த்டே. சரி. உங்களுக்கு மனசுல நான் சொல்ல போறது பதிவு, அதனாலதான் நான் சில பொருள் சில ரெசிபி எல்லாம் சொல்லும் போது ஈஸி ஈஸின்னு நான் சொல்றது. கேரட் அல்வா செய்யும் போது பால் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துங்க. இப்போ ஒரு அரை கிலோ கேரட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு லிட்டர் பால் செஞ்சால் நல்லா அந்த கடைகள்லாம் எப்படி இருக்குது அந்த டேஸ்ட் கிடைக்கும். பாலை நல்லா கொதிக்க விட்டு அரை லிட்டர் ஆகுது பாருங்க, அந்த டயத்தில் கேரட்டை போடுங்க. கேரட்டை நல்லா துருவிட்டு தோல்லாம் எடுத்துட்டு நல்லா துருவிட்டு அதில் இப்போ பாலில் போட்டு நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா அந்த பால் திக்காகி அந்த கேரட் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா சர்க்கரை அளவு எப்படின்னா, இப்போ அரை கிலோ கேரட் வாங்குறீங்கன்னா கால் கிலோ சர்க்கரை அந்த அளவில் இருந்தாவே போதும். அதை பாத்திரம் பால் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு லிட்டர் பால் அது அரை லிட்டர் ஆகுது, இல்லைனா அரை லிட்டர் இருந்தால் கால் லிட்டர் அந்த மாதிரி ஒன்றுக்கு பாதி அந்த அளவுக்குள்ள நல்லா திக்காகணும். அதுக்கப்புறமா கேரட்டு ஒரு 10 இல்லை ஒரு 15 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. வெந்ததுக்கு அப்புறமா
சர்க்கரையை போடுங்க. சர்க்கரையை போட்டு ரொம்ப நேரம் வேணாம், ஒரு 10 நிமிஷம் மிக்ஸ் பண்ணாவே போதும், அது அதோட பதம் வந்துடும். ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேரட் அல்வா ரொம்ப கெட்டியாகிடும், அதை மட்டும் பார்த்துங்க. அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் அதிலே போட்டாலும் சரி, இல்லை ஏலக்காவை பிச்சு அதிலே போட்டாலும் சரி, இது ரெடி ஆகிடும். இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் நெய் போட்டுங்க. நெய் போட்டுட்டு முந்திரி பருப்பு, திராட்சை, என்ன நம்ம வீட்டில் அந்த ஸ்வீட்டுக்கு போடுற இது இருக்கோ அதெல்லாம் எடுத்து அதில் போட்டு, அதை 1-4 கட் பண்ணிவிட்டு, பாதாம் முந்திரி இருந்தால் 1-4 கட் பண்ணிவிட்டு, திராட்சையெல்லாம் அதிலே போட்டு வதக்கிட்டு, இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, நெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டிங்கன்னா சுவை ரொம்ப அதிகமாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அண்ட் அம்மாவுக்கு வந்து அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் புதியுகம் சார்பாகவும் எங்களோட சார்பாகவும். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் இந்திராணிங்க, நான் ஆதம்பகத்துலேருந்து பேசுகிறேன். ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா? நான் நல்லா இருக்கேன். ஓகே, உங்களோட டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க மேடம்? நாங்கள் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. நன்றிம்மா. உங்களுக்கு என்ன ரெசிபி கேட்க போகிறீங்க? அம்மா டிவி பார்க்காம பேசுங்க, டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா. ஆ, கம்மி பண்ணியாச்சுங்க. ஓகே, என்ன ரெசிபி கேக்க போறீங்க? ஹோட்டல்ல எல்லாம் செய்வாங்களா, வத்த குழம்பு, கார குழம்பு அந்த மாதிரி? அதுல உங்களுக்கு வத்த குழம்பு வேணுமா, கார குழம்பு வேணுமா? ரெண்டுதுல எது சொன்னாலும் ஓகே. ரெண்டுதுல எது சொன்னாலும் ஓகே. ஓகேம்மா, செஃப் நீங்க வத்த குழம்பு நிறைய சொல்லிருக்கீங்க, ரெண்டுதுல எது வந்தாலும் ஓகே. சரியில்லை. ஓகேம்மா, செஃப் இருக்காங்க சொல்வாங்க. வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு என்ன வீட்ல சமை கால் பண்ணிருக்கேன் சொல்லுங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம், ஃபர்ஸ்ட் டைமா ஃபோன் பண்ணி கிடைச்சிச்சு. என்ன சமையல் வீட்ல இன்னைக்கு? வந்து முள்ளங்கி குழம்பு. அடடா, சாம்பாரா? இல்ல இல்ல, சாம்பார் கிடையாது, முள்ளங்கி போட்டு குழம்பு வச்சிருக்கேன். அடுத்து வந்து கீரை, முருங்கைக்கீரை பொரியல். சூப்பர்மா, வெரி குட். முருங்கைக்கீரை பொரியல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது, அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. கவனிங்க, நான் இப்போ நான் சொல்கிறேன். வத்தக்குழம்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி செய்யலாம், ஈஸி தான். எப்படி அப்படின்னா, தக்காளி இருக்குல்ல, பெங்களூர் தக்காளி ஒன்று இருக்குது, நாட்டு தக்காளியும் ஒன்று இருக்குது. பெங்களூர் தக்காளி எடுத்துங்க, 4 தக்காளி நல்லா நைஸாக அரைஞ்சிருங்க. அதிலே ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணி அதிலே போட்டுருங்க. மிளகாத்தூளும் அதிலே போட்டுருங்க, கல் உப்பும் போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பாருங்கள், எது கம்மியாக இருக்குது எது அதிகமாக இருக்குன்னு. அதிகமாக இருக்கிறத கம்மி பண்ணிக்கிங்க, கம்மியாக இருக்கிறத அதிகப்படுத்திங்க. அதாவது காரம், புளிப்பு, உப்பு இது மட்டும். இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் போட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம், அதுக்கப்புறமா பூண்டு ஒரு 10 பல் அந்த அளவில், அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பில்ல, பெருங்காயத்தூள் மட்டும் தாளிச்சிட்டு நம்ம இங்கே கரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் இது கூட போடுங்க. 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுங்க எக்ஸ்ட்ராவே, இல்லை சாம்பார் பொடி இருந்தால் கூட போதும், அவ்வளோ சுவையாக இருக்கும். நல்லா எல்லாமே கொதிக்க விட்டிங்கன்னா தண்ணின்னு எதுவுமே நல்லா திக்காகி மேலே எண்ணெய் வரும். அதுக்கப்புறமா அதில் வெள்ளை எள் இருக்குல்ல, அதை அரைச்சி போடலாம். இல்லைனா தேங்காய் இருக்குல்ல, அதை பாதி தேங்காய் நல்லா திக்காகவே அரைச்சிட்டு அதில் போட்டிங்கன்னா, நம்ம கடைகள்லாம் எப்படி இருக்குது ஹோட்டல்லாம் அந்த மாதிரிக்கு திக்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங், ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப். சூப்பரான ரெசிபிலாம் எங்களுக்கு வழக்கம் போல் சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஷோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நான் சமைக்கலாம்.